இந்த இருக்குது எல்லாமே உங்களுக்கு 6 rupees தான். இப்போ புதுசாக போகக்கூடிய இந்த கிராப் டாப் சிங்கிள் பீஸ் எடுத்தோம்னாலே குறைஞ்சது ஒரு 250 ரூபா டு 300 ரூபா வரும். நான் 75 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன். துணி கடன் சொல்லுறது துணி கடன் சொல்லி ஆனும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. 545 ரூபாங்க. இதனுடைய காஸ்ட் வெறும் 75 ரூபா. 995 ரூபா. 1000 ரூபா போட்டுருக்க. 1000 ரூபா. நான் 295 ரூபா கொடுக்குறேன். இப்போ இதில் 4XL 5XL சைஸஸ் கூட நம்ம வந்து அலாட் பண்ணுறோம். ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா எல்லாமே 45 ரூபா தான். 195 ரூபா கொடுக்குறேன். லேடிஸோட டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 95 ரூபீஸ். HRX-னாலே எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொருள். ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போட்டுக்கலாம். நரம் கரம் பேரே வேற லெவல் இருக்கேன். அப்டேட்டில் வந்து ரன்னிங் போயிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம் ஏன்னா 160-170 CSM வரும். செட்டோட 305 ரூபா தான். ஆமாம். உங்களுக்கு பிடித்த 5 கலரில் 2 கலர் பிடிச்சிருந்தா கூட இந்த பேக்கிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3 நைட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 295 ரூபாய் கொடுக்குறாங்க. இது சர்ப்ரைஸ் ஐட்டம். இது எங்களுடைய ஓன் மேக்கிங் ஐட்டம். என்னென்ன ப்ரைஸ் இப்படி உடச்சு கொடுக்குறீங்க? இது பார்க்கும்போது ஹூடியோட வச்சிருக்குது. எனக்கு தெரிஞ்சு தோராயமாக ஒரு 350-400 இருக்குமாண்ணா இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. எனக்கு வரைக்கும் 145 ரூபாய் தந்தா போதும். இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்கினா ஒரு 400-500 ரூபா கொடுத்தா வாங்க வேண்டி வரும். ஆனால் நாங்கள் கொடுக்குறது வெறும் 45 ரூபீஸ் தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் நம்ம MKG. இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நாள் அமைன்னு சொல்ல இரண்டு வேண்டி கேட்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படியே கேமரா லைட் அப்படி பின்னாடி போங்களேன். ஸோ சுற்றி ஊற்றி நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு கஷ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பேக் சைடு இருக்குது. அவன் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற பிரதர் கேட்டுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்க, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம், என்ன ஷாப் நேம் அப்படிங்க சொல்லுங்க. இது ஃபுல் சாய்ஸ் திருப்பூர்லங்க. திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வர தூரத்தில் தான் நம்ம கடை இருக்குதுங்க. இங்கே அசோ நீங்கள் என்ன பிரதர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? துணி கடை தான் இது ஃபுல்லுமே. பட் நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்கள்ட்ட இருந்து. எல்லாருமே ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இது செமி ஹோல்சேல் மாடல்னு சொல்லுவோம். செமி ஹோல்சேல் ஹோல்சேல்னா தெரியும், ரீட்டைல் தெரியும். இது என்ன செமி ஹோல்சேல்? ரெண்டுமே நடுவில்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா எல்லாருமே ஆசைப்படுற என்னன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் வேணும். நம்ம ரீட்டைல் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஹோல்சேல் ரேட்டில் தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து ஹோல்சேலில் போகும்போது நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் வந்து பண்டில் டு பண்டில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். செலெக்ஷன் ஆப்ஷன் நம்ம கொடுத்துரும். நம்ம வேணுங்கிறது நம்ம பிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் என்ன சைஸ்ன்ற சிங்கிள் பீஸாக கூட எடுக்கலாம். சிலது ஒன்று ரெண்டு பண்டில் பேக்கிங் இருக்கும். மீதி எல்லாமே வந்து சிங்கிள் பீசஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னன்னா மினிமம் பில்லிங் அமௌண்ட் வந்து 5000. அதே மாதிரி உங்கள் ஷாப்பை பற்றி வெளியில் விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா அந்த ஷோ காட்டுறவங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன கான்செப்ட் நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கிறதுக்கு தான். நம்மளோட கடை டைமிங் அப்படின்ற வந்து காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான். 3 மணி நேரம் மட்டும்தான் சேல் டைமுங்க. 9 மணிக்கு நம்ம கஸ்டமர்ஸ்லாம் வர தொடங்கிடுவாங்க. டோக்கன் சிஸ்டம் நம்ம காட்டுவோம். டோக்கன் சிஸ்டம் போட்டு தான் நம்ம அலோவ் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸையும். ஸோ 1 மணிக்கு மேலே நிறைய கஸ்டமர்ஸ் கூட வராங்க. இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அவங்கள வந்துட்டு எல்லாம் முடியாதுன்னு சொல்கிற ஒரு இது கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு சிலர் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கேரளா பெங்களூர் ஆந்திர பிரதேஷ்லேருந்து வராங்க எங்கள் டேரக்டாக. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து கொடுக்குறோம். கொஞ்சம் துணி கடன் சொல்லுறதுக்காக துணி கடல் தான் சொல்லி ஆகணும். இந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. எல்லா துணியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன வரும் அப்படி சொல்லுங்கள். ஸ்டார்டிங் ப்ரைஸ் யாருமே நம்ப மாட்டேங்க. நம்ம 6 ரூபாயிலிருந்து நம்மளோட வெறும் 6 ரூபாயிலிருந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குறோம். 6 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறன்ற ஒரு தரமற்ற பொருளை நம்ம கொடுக்கல. ஒரு நல்ல தரமான ஒரு ப்ராடக்டை தான் நம்ம வந்து நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். கார்மெண்ட் மந்த்ராவோட ஒரு பிராண்டு தான் உங்களுக்கு ஃபுல் சாய்ஸ். எங்களோட பேர் இத்தனை வருஷமா நாங்கள் வந்து திருப்பூரில் வந்து நிலைநாட்டி இருக்கோம். அது வந்து ஃபுல் சாய்ஸில் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். வீடியோக்குள்ள போய் என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ப்ரைஸ் இருக்கு எப்படிலாம் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே தாராளமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனல் நம்ம MKG சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது டிங் டாங் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த போடக்கூடிய போஸ்ட் ஆட்டு வீடியோஸ் ஆட்டும் எல்லாமே டக் டக் ப்ரொஃபஷனல் லிங்கும் கூட அடிச்சுனா வந்து இன்ஸ்டாகிராம் லிங்கும் ஃபேஸ்புக் அச்சு லிங்க் ரெண்டுமே கொடுக்குறேன். மறக்காம உங்கள் அன்பு ஆதரவு அடுக்கு கொடுக்க வேண்டியும் கேட்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே ஒரு ரெண்டு சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்மகிட்ட 6 ரூபா நல்ல பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் அப்படி என்ன இது அப்படி ஒன்று காட்டுங்களா? பார்த்தீங்கன்னா 6 ரூபா முதல்ல நம்ம வந்து ப்ராடக்ட் இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த இதுக்கு வந்துட்டீங்கனாலே 6 rupees 15 rupees 25 rupees இந்த இருக்குது எல்லாமே உங்களுக்கு 6 rupees தான். இல்லை 6 ரூபா அப்படின்னா இப்போ சேஃபர் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஒரு ட்ரௌசர் மட்டும் வேணும் அப்படின்னா இது மட்டும் 6 rupees. ஆமாம், என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ 6 ரூபா பொருள் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நாம மேக்ஸிமம் ஒரு 15 rupees கொடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த 6 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருளுடைய தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டிக்கு தான் ரேட். ஆனால் அதனுடைய 6 ரூபாய் இந்த பொருளோட வேல்யூஷன் பார்த்தாச்சுன்னா 15 ரூபா வரும். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா 6 ரூபா தான். இப்போ இந்த 6 rupees பொருள் இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 rupees 25 rupees அந்த மாதிரி ஸ்கர்ட் குழந்தைகளோட ஸ்கர்ட்டு அந்த மாதிரி பொருள்லாம் வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா வீட்டில் குட்டி பாப்பாக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிங்க அப்படின்னா வெறும் 15 ரூபா 25 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. மெயின் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு 5000 ரூபா பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா வீட்டில் இருந்தே ஒரு வியாபாரம் பண்ணலாம். அந்த மாதிரி வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெர் டே ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வைத்தா கூட ஒரு 200 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சொந்த தொழில் பண்ணலாம். இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து 6 15 25
பட்டுச்சு. கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பட் ஆனா அடுத்த ப்ராடக்ட் போறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரைஸ் லிஸ்ட். பேரே பாருங்களேன், கச்சா பாதம். நம்ம ஸ்டார்டிங் அந்த சாங் எல்லாம் வரும்ல, கச்சா பாதம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமாக்கா, ரொம்ப ஃபேன்சியான நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்கு, என்ன பர்பஸ் அப்படின்னு அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த பிரைஸ் லிஸ்ட் இந்த மாதிரி நேம் எல்லாம் எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேட் போட்டிருந்தோம்னா அது ரீட்டைல வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும். சோ நம்ம வந்து என்ன போடுறோம்னா அந்த கச்சா பாதாம் அப்படிங்கிற நேம் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம். இந்த கச்சா பாதாம் நேம் வந்து நீங்க சேல் பண்ண நம்ம எடுத்த பிறகு பில்லிங் வரும்போது இந்த கச்சா பாதாம் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் பார்க்கோட்ல வந்து கச்சா பாதாம் நேம் வந்து பில்லிங்ல வந்துடும். சோ நீங்க இந்த பொருளை வந்து இப்ப எக்ஸாம்பிள் லக்கி, இந்த லக்கிங்கிற பொருள் பாத்தீங்கன்னா 245, இப்ப ஜில் மில் 275. இங்க இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்லயுமே பாத்தீங்கன்னா லக்கிங்கிற நேம் வந்தா 245 தான். குட்டி பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, பட் அதே சமயம் பசங்களுக்கு உண்டான ஒரு டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ரெண்டுமே ஒரே காஸ்ட் தான். ஆனா அந்த லக்கிக்கு 245 தான் எம் ரேட். அந்த பார்க்கோட்ல நீங்க பார்க்கும் போது அந்த பார்க்கோடுக்கு கீழே லக்கிக்கு கீழே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். கேர்ள்ஸ்னா ஜீன் இருக்கும், மென்னா எம்என் இருக்கும், எல்னா லேடின்னு இருக்கும். நீங்க வந்து பில்லிங்ல அந்த நேம் வந்துடும். எத்தனை ப்ராடக்ட் எடுத்துறீங்க அத்தனை ப்ராடக்ட்டுக்கு உண்டான பீசஸும் அதில் பில்லில் ஆட் ஆயிரும். இந்த பார்க்கோடு வந்து எல்லா பீஸுமே நாங்கள் வச்சிருக்கிறோம். எடுக்கிற ஒவ்வொரு பீஸ்லயுமே ஒவ்வொரு பார்க்கோடு இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்த்துட்டு மக்கள் ஆகட்டும், வர்ற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன யூஸ்ங்கிற சொல்லுங்க. இப்போ வந்து உள்ள ஒரு புதுசாக ஒரு கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறது நேம் தெரியாது. அப்போ இது என்ன ரேட்னு யார்கிட்ட கேட்கணும், சேல்ஸ்மேன் கேட்பாங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து இது மனப்பாடமா இருக்கும். ஸோ அவங்க அந்த ரேட்டை வந்து வெளியே தெரியக்கூடாங்க எண்ணத்துலையும், அவங்க ரீசேல் பண்ணும் போது அவங்களுக்கும் வெளியே தெரியக்கூடாங்க எண்ணத்துலையும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதனால வந்து யாருக்கும் எதுவுமே தெரியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட ப்ராடக்ட்ல என்ன காஸ்ட்ங்கறத நம்ம கொடுத்துருவோம். சரிங்க, நீங்க வந்து அங்க கொண்டு போய் நீங்க வந்து உன்னதி அப்படினு போட்டுருக்கு. ஆமா, உன்னதிங்கிறது வந்து ஒரு நேம் வந்து 105. சோ அந்த நேம் நீங்க கிரியேட் பண்ணாலே அந்த வந்து நீங்க வந்து உன்னதிக்கு நேமுக்கு இந்த ரேட் தான் 205.
₹10 அப்படிங்கிற மாதிரி. இது வந்து உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும், கஸ்டமர்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க வியாபாரம் பண்ணும்போது இந்த உன்னத்திங்கிற நேம் வச்சு நீங்க என்ன ப்ராஃபிட் பண்றீங்களோ நீங்க அதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். இப்போ பாய்ஸோட ஐட்டம்ஸ் செல் பாத்தீங்கன்னா எல்லாமே பசங்களோட ஐட்டம்ஸ். பாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் இருக்கு, டிஷர்ட்ஸ் இருக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும். இப்போ நாங்க எக்ஸாம்பிளுக்கு மூணு கலர் சாம்பிள் போட்டுருக்கோம், 1, 2, 3, 4, 5. இப்போ 5 கலர் வரலாம், 10 கலர் வரலாம், 6 கலர் வரலாம், 3 கலர்ஸும் வரலாம். உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கிங்குமே இந்த மாதிரி பேக்கிங்ல வந்து இந்த மாதிரி பேக்கிங் பீஸ் வந்துடும். இதுல 3 பீஸ் பேக்கிங்னா 3 பீஸ் பேக்கிங். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் வேணும்னா மல்டி கலர் பேக்கிங்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேக்கிங் ஸ்டைலும் வருது. இப்போ நீங்க டிஷர்ட் பாக்குறீங்கன்னா அந்த டிஷர்ட்லயுமே வந்து நீங்க பார்த்த 2 பீசஸ் பேக்கிங்ல உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். இதுல வந்து உங்களுக்கு எல்லா நேம்ஸ் எல்லாமே சேஞ்சஸ் வந்துடும். உங்களுக்கு நரம் கரம் பேரே வேற லெவல் இருக்கு. நரம் கரம் அப்படிங்கும் போது உங்களுடைய அந்த காஸ்ட் வந்து நீங்க நாங்க ஏற்கனவே நாங்க அந்த பிரைஸ் லிஸ்ட்ல நீங்க உள்ள வந்து வந்தீங்கனால நீங்க அந்த நேமுக்கு என்ன ரேட் வருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது பாய்ஸோட இது பார்த்தீங்கன்னா 3 பீஸ் பேக்கிங். இந்த இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே கலர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருதோம். இதுவுமே உங்களுக்கு 3 பீஸ் பேக்கிங்கில் கிடச்சிருது. சிங்கிள் பீஸ் வேணுன்னா கூட சிங்கிள் பீஸில் இருந்தால் நாங்கள் சிங்கிள் பீஸ்லையும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 பீஸ் 3 பீஸ் பேக்கிங்கில் தான் நிறைய வருது. வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் உடைய ட்ராக் பேண்ட்டு, நைட் வேர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக போகக்கூடிய இந்த கிராப் டாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட். சூப்பர், நல்லா இருக்குண்ணா. இது என்ன இதில் மெயின் கேட்டீங்கன்னா இது வந்து எங்களுடைய ஓன் மேக்கிங் பிராண்ட். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 3 பிராண்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு பிராண்ட் நேம் வந்து இந்த ஹைலக்ஸுங்கிற பிராண்ட் நேம், இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த பிராண்ட் வந்து நாங்கள் ஓனாக பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து நிறைய இதில் இருக்குது. நம்ம இதில் பார்க்குறதுல வந்து ஒரு 50-70% எங்களோட ஓன் மேக்கிங் தான். இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குழந்தைகளோட ஐட்டம் தான். பார்த்துட்டு இருக்கவங்க இது சப்போஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாவது சின்ன இஷ்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுக்குள் ஏதாச்சும் ஒரு டாண்டாக இருக்க மாதிரி, அல்லது வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த ஷ்ரிங்கேஜ் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம இது எப்படி சார்ட் அவுட் பண்ணி கொடுப்போம்? எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து டேமேஜாக இருந்தால் நம்ம வந்து ரீஃபண்ட் பீசஸ் கொடுப்போம். பீஸ் டு பீஸே மாற்றி கொடுத்துருக்கீங்களா? ஷ்ரிங்கேஜுக்கு வந்து வாட்டரோடைய பொசிஷன் நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே ஒவ்வொரு மெத்தடில் வாஷ் பண்ண வேண்டியது வரும். ஷ்ரிங்கேஜ் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. டேமேஜஸ் இருந்தால் நம்ம ரீஃபண்ட் கொடுத்துருவோம். ரீஃபண்ட்னா ரீபீசஸ் கொடுத்துருவோம். ஹரியாலி அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ முன்ன சொன்ன நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ப்ரைஸ் ஏது ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. டிசைனுமே உண்மையில நல்லா இருக்கு, கிளாத்தோடைய இதுமே உண்மையில நல்லா இருக்கு. இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எம் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா 160-170 சிஎஸ்எம் வரும். நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடிய ரேட் வைஸில் தான் இந்த சிஎஸ்எம் வந்து இது பண்ணுறோம். ஆக்சுவலி சிஎஸ்எம் இது சொல்லும் போதே கிராம்ஸ் தான். இப்போ கோல்டுக்கு எப்படி கிராம் இருக்கிறோ அதே மாதிரி உன்னுடைய வெயிட். ஸோ அந்த சிஎஸ்எம் வச்சு தான் குவாலிட்டியோட ரேட் என்ன, அந்த குவாலிட்டி எவ்வளோ காலம் உழைக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த சிஎஸ்எம் வச்சு மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும். ஹைலக்ஸ் அப்படிங்கிறது ப்ரீமியம் அப்படிமா போட்டதுனால கண்டிப்பாக கிளாத் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. மெட்டீரியல் மேலே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப அதிகமாக தேர்றது என்ன அப்படின்னா கொஞ்சம் உடல் பருமனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் துணி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நம்மகிட்ட அதுக்கு தகுந்த ஆப்ஷன் ஏதாவது இருக்கலாம்? இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு வந்து தனி டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் சைஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கோம். தனி ஒரு செக்மெண்ட். இப்போ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ப்ளஸ் சைஸ். இப்போ உடல் பருமனாக இருக்கிற ஒரு இப்போ லேடிஸ் வந்தாங்கன்னா இப்போ இதில் 4XL 5XL சைஸஸ் கூட நம்ம வந்து அலாட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டை பார்த்தால தெரிஞ்சிடும் இது எங்களுடைய ஓன் மேக்கிங் தான். இது ஹைலக்ஸுங்கிற பிராண்டில் வருது. எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் டு பீஸ் பேக்கிங்கில் ஆல்ரெடி வந்துடும். வந்து 3 பீஸாக சேர்ந்து ஒரு பேக்கெட். ஆனால் சரி, நம்ம சொல்கிறது வந்து ஒரு ரேட்டோட பீஸோட ரேட் சொல்லிட்டு இருக்கோம். ப்ளஸ் சைஸுங்கிறதுக்கு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது எல்லாமே ப்ளஸ் சைஸ் தான். ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களுக்கும் இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டிசைன்ஸ் நீங்கள் பாருங்கள், கலர்ஸ் எப்படி பேக்கிங் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாமே அவங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேக்கெட் இந்த மாதிரி தான் வரும். இப்போ நாங்கள் வந்து கோயம்புத்தூர், எங்களுக்குலாம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ப்ளஸ் மெட்டீரியல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சர்ப்ளஸ் மெட்டீரியல்லாம் பெங்களூர் அந்த மாதிரி அங்கங்கெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம வாங்கும்போது மினிமம் இப்படி இருந்தாலும் ஒரு 500 ரூபா இல்லை 500 மேலே அந்த மாதிரி போகுது. ஸோ நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதாவது ஆப்ஷன் தான் இருக்குங்களா? சார், நாங்கள் வந்து சர்ப்ளஸ்க்குன்னு சொல்லி இதே வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ஒரு கவுண்டிங் அந்த ரேட் பார்த்தீங்களா, சரிங்க, 500-600 நான் வெளியே பெங்களூரோ டெல்லியில் போய் வாங்குறேன். இதே திருப்பூரில் இதே ஃபுல் சாய்ஸில் நான் வந்து சர்ப்ளஸில் கொடுக்குறேன், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்கினா ஒரு 400-300 கொடுத்தா வாங்க வேண்டி வரும். ஆனால் நாங்கள் கொடுக்கறது வெறும் 45 ரூபீஸ் தான். 45 ரூபா தானுங்களா? உண்மையான ரேட் 45 ரூபா. இங்கே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 45 ரூபா தாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க பெண்கள் யாராவது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரைஸ் வெளியில் வாங்கினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் தான், எல்லாமே 45 ரூபாங்க. இந்த மாதிரி சைஸ்லையும் கிடைக்குது, இல்லைங்கன்னா உங்களுக்கு தெரியும்
45 rupees 45 rupees சர்ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா சர்ப்ளஸ்ல வந்து சம்டைம் வந்து சைஸ்ல கிடைக்கும் சம்டைம் வந்து சைஸ் வைஸ் கிடைக்காது சர்ப்ளஸ்ல இன்னைக்கு ஒரு 5000 rupees வருதுன்னா நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவங்க பொறுத்தளவுல சர்ப்ளஸ்ல நீங்க வந்து வருதுன்னா எப்போ உங்களுக்கு நீங்க உள்ள வந்து எடுக்கிறீங்களோ அவ்வளவு குயிக்கா எடுத்தாதான் அந்த பீசஸ் வந்து கிடைக்கும் இல்லைன்னா சர்ப்ளஸ் வேற யாராவது கொண்டு போயிருவாங்க இப்போ இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 45 rupees அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 rupees வருது ஆமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 rupees 60-75 இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 95 இப்போ இந்த பொருளை எடுத்தீங்கன்னா நீங்க வந்து 95 rupees சர்ப்ளஸோட பிராண்டு தான் இது லேடிஸ் ஐட்டம் லேடிஸோட டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 95 rupees இப்போ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா 105 இதில் வந்து உங்களுக்கு 4 colors வந்துடும் 105 rupees தான் இப்போ சில சர்ப்ளஸ் ஐட்டத்தோட எங்களுடைய ஓன் மேக்கிங் ஐட்டம் இருக்கும் இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் மேக்கிங் தான் இப்போ நாங்களும் 105 rupees தான் கொடுக்குறோம் சர்ப்ளஸ்ல என்ன காஸ்ட்டுக்கு வாங்குறீங்களோ அதே காஸ்ட்டும் எங்கள் ப்ரொடக்ஷன்லையும் நாங்களும் கொடுக்குறோம் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி தான் வரும் இதுலேயும் நாங்கள் வந்து செட் வைஸ் போட்டிருக்கிறோம் லேடிஸ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது சர்ப்ளஸ் ஐட்டம் இது எங்களுடைய ஓன் மேக்கிங் ஐட்டம் என்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா தான் தெரியும் இப்போ இந்த ரெண்டு பீஸ் நாங்கள் கொடுக்குறது வந்து 175 175 rupees ரெண்டு பீஸ் ரெண்டு பீஸ் 175 rupees ஆமாம் அப்போ ஒரு பீஸோடைய ரேட் என்னங்கிறது நீங்கள் கவுண்ட் பண்ணி ப்ராஃபிட் போட்டாலே இதில் மார்ஜின் வந்து உங்களுக்கு 100% மார்ஜின் ஷேராக இருக்குது அதுக்குன்னு கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கடல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதில் வந்தீங்க அப்படின்னா எதை தேடி எடுக்கணும் அப்படிங்கிறது பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிரும் ஸோ அவ்வளோன்னு வச்சிருக்காங்க அடுத்தடுத்து அப்படியே அடுத்த செக்மெண்ட் பார்த்தலாம் வாங்க லேடிஸோட ஸ்கர்ட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதனுடைய காஸ்ட் வெறும் 75 rupees காந்திபுரம் போனோம்னாலே குறைஞ்சது 200 rupees கம்மியில் வாங்குவோம் நாங்கள் வந்து இந்த 75 rupees நீங்கள் கேட்குற 500 pieces வேணுமா 1000 pieces வேணுமா நான் கொடுக்குறேன் எவ்வளோ ஸ்டாக்னால நமக்கு ரெடியாக இருக்கு இப்போ என்கிட்ட இருக்குது இப்போ எல்லாமே 75 rupees தான் என்னோடய ஸ்டார்டிங் ரேட் இது இப்போ இந்த ஸ்கர்ட் தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு 75 rupees 145-155 rupees வரை ஸ்கர்ட் மேக்ஸிமம் சொல்லுவோம் இந்த ஐட்டம் நீங்கள் எல்லாமே பார்க்குறது வந்து லேடிஸோட ஐட்டம் தான் இப்போ லேடிஸில் வந்து பிளாசோ பேண்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இருக்குல்ல இந்த மாதிரி பிளாசோ பேண்ட்ஸ் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 rupees ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் பிரிண்டடு கொடுக்குறோம் பிளைனும் கொடுக்குறோம் இந்த ஏரியாவே உங்களுக்கு வந்து பிளாசோ அப்படிங்கிற ஒரு கடல் இந்த கடல் கேப்ரிஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்துருது இது வந்து நீங்க எல்லாம் கண்டிப்பா உங்க வந்து இந்த மாதிரி ஐட்டம் எடுத்தீங்கன்னா டெய்லி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மிட்டாய் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு பொருள் நீங்க ஒரு பீஸுக்கு 50 rupees வச்சாலுமே ஒரு நாளைக்கு 6 pieces ஊத்தாலே 300 rupees பத்திரலாம் இதுல வந்து ஆக்சுவலா 3 pieces கொடுத்துருக்கீங்க ஆமா இது எப்படி நமக்கு சைஸ் எப்படின்னா 3 இதுல வந்து உங்களுக்கு சைஸ் வைஸ் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்துலயுமே உங்களுக்கு சைஸ் வைஸ் வந்துடும் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 3XL 2XL எல்லா சைஸுமே வந்துடும் இப்போ நாங்க இந்த 3 pieces நாங்க கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 275 ஒரு பீஸ் வாங்கினோம்னாலே நமக்கு 300 rupees கம்மியெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 3 pieces நான் கொடுக்குறது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் வந்துடும் பீசஸை நீங்கள் கொண்டு போய் 3 pieces சேர்த்து வைக்கலாம் சிங்கிள் சிங்கிளாக பீஸாக வேணும்னா நீங்கள் இதை கட் பண்ணி கூட இந்த இது பண்ணிடலாம் அவங்களுடைய சௌரியத்து அந்த மாதிரி போகலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த ஐட்டம் எடுத்தீங்கன்னா டெய்லி வியாபாரம் எவ்ரி டே நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இந்த ஐட்டத்தில் இதில் உங்களுக்கு லாங்கும் இருக்குது இந்த மாதிரி ஷார்ட்டும் கொடுக்குறோம் லாங்காகவும் கொடுக்குறோம் ஸோ இது நமக்கு 3 pieces எந்த மாதிரினா அப்ராக்சிமேட் என்ன ப்ரைஸ் வரும் இது 295 மூணு நைட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 295 rupees கொடுக்குறாங்க நீங்க சொல்லுங்க ஒரு பீஸ் 75 rupees உங்களுக்கு கலர் வைஸ் வந்துடும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணாலும் தந்துடலாம் இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரப்பர் பேண்ட் போட்டுருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சைஸ் வைஸ் செட் வைல நாங்கள் தந்துடுவோம் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் இருக்கு என்னுடைய செட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பேக்கிங் எல்லாம் வந்து பேக்கிங் எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதனுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன் பிராண்டும் இதில் இருக்கு மோங்க் அப்படிங்கிற ஒரு நேம் இந்த நேம் வந்து இப்போ நீங்கள் லேடிஸ்லேயே கிட்ஸ்ல ஹைலக்ஸ்ன்னு சொல்லி
பிராண்ட் பார்த்தீங்களா, அதே மாதிரி எங்களுடைய ஓன் மேக்கிங் பிராண்டு தான். எங்களுக்கு இன்னொரு பிராண்டு இருக்கு, ஹெலிகோன். ஹெலிகோன்ங்கிறது எங்களுடைய பிராண்ட். இந்த மூணு பிராண்டுமே நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி இந்த ஃபுல் சாய்ஸுக்குள்ளேயே நாங்கள் ஒரு 60% நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். அது போக சர்ப்ளஸ் ஐட்டங்களும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எல்லாமே உங்களுக்கு பார்க்கறது எல்லாமே டிஷர்ட்ஸில் வரக்கூடிய சைஸ் வைஸ் எல்லாமே பேக்கிங்லேருந்து வந்துடும். இப்போ இல்லை அப்டேட்டில் வந்து ரன்னிங் போயிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் இந்த ஐட்டம். நீங்கள் வெளி மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு டிஷர்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 490 வரும். நம்ம கொடுக்குறது வெறும் 175 தான். என்னன்னா ஏன்னா ப்ரைஸும் உங்களுக்கு மெயின் வந்து ப்ரைஸும் வேணும், கஸ்டமருக்கு தேவையான பொருளும் வேணும், அந்த பொருளுக்கு தேவையான பேக்கிங்கும் நாங்கள் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்கள் கொண்டு போய் ஈஸியாக வியாபாரம் பண்ணிடலாம். எங்களோட நோட்டமே நீங்கள் ஒரு வியாபாரி ஆகணுங்கிற ஒரு நோட்டம் தான். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ஸோட ஷர்ட்ஸ். இப்போ இங்கே பார்க்குற எல்லாமே உங்களுக்கு ஜென்ஸோட ஷர்ட் வந்து சர்ப்ளஸ் பிராண்ட். இப்போ இதில் இன்டர்நேஷனல் பிராண்டும் வருது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷனல் பிராண்டில் பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் ஸ்பென்சர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த F&F கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் பிராண்டோடைய ஒரு ஐட்டம். நெட்டில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா அமேசான்லேயே வேறு எதில் மந்த்ராலே போய் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டை நீங்கள் பார்க்கலாம், ஹைலாண்டுங்கிற பிராண்டு. இதனுடைய ஒரிஜினல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்னு நீங்கள் MRP போட்டுருக்கு பாருங்கள். $1,000 நான் 295 கொடுக்குறேன். இப்போ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மார்க் அண்ட் ஸ்பென்சர் F&F இந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 345 நான் கொடுக்குறேன். வெளி மார்க்கெட்டில் வந்து 2400 2300 குறைஞ்சது, அதுக்கு மேலே தான் இருக்குமே தவிர கிட்டத்தட்ட ஒரு 85-90% பயங்கர கம்மியாக கொடுக்க முடியுது. இல்லை ஆக்சுவலாக நம்மளால எப்படி இந்தளவு கம்மியாக கொடுக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இது எப்படி என்ன கேட்டிங்கன்னா சர்ப்ளஸில் வரக்கூடிய பிராண்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாபம் கம்மி. நாங்கள் வந்து ஒரு 50,000 பீஸ் 30,000 பீஸ்ன்னு வாங்கும் போது நாங்கள் ஒரு ஷர்ட்டருடைய ப்ராஃபிட் எங்களுக்குன்னு பார்த்தா 40-30 ரூபா. எங்களுக்கு வரக்கூடிய சர்ப்ளஸில் என்னை உங்களை மாதிரி ஒரு 2 கஸ்டமர் வந்து நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்க 5,000 பீஸ் 10,000 பீஸ். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு டேர்னோவர் இன்னைக்கு முடிஞ்சுது. ஸோ ப்ராஃபிட் உங்களுக்கு தான். நான் வந்து செல்லிங் மட்டும் பண்ணுறேன் 1 டேயில். நீங்கள் ஒரு 15 டேஸாக வச்சு ப்ராஃபிட் நிறைய கிடைக்கும். இந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பண்ணி வந்துடுது. இங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸில் வரக்கூடியது சிங்கிள் பீஸில் கிடைக்கும். உங்களுக்கு பேக் டு பேக் வரும்போது உங்களால் 3 பீசஸ் 5 பீசஸ் பேக் பண்ணி நாங்கள் இதை கொடுத்துருவோம். என்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 175-195 ஜென்ஸோட ஷர்ட் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பேக்காகவே கொடுத்துறாங்க. இதுலேயே நம்ம மூணு சைஸ் வந்து ML, XL, XXL அந்த மாதிரி சைஸ் வேரியேஷன் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரோலாகவும் இது பண்ணி கொடுத்துருங்களா? ஆமாம், இது வந்து இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சைஸ் இருக்குன்னா ML, XL இல்லைன்னா L, XL, XXL அந்த மாதிரி கம்பெனி என்ன பேக் பண்ணி தர்றாங்கிறத வச்சு நாங்கள் பேக் பண்ணுறதுல கொடுத்துருவோம். எல்லாமே சர்ப்ளஸ் தான். இப்போ வந்து மழை பெஞ்சத்தோட ஸ்டார்ட் ஆக போகுது, விண்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த விண்டருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விண்டருக்கு நம்ம அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு 2 டேஸ் தான். ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரேட்டு கேட்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, நான் கொடுப்பேன். நீங்கள் இப்போ இந்த பீஸ் வந்து உங்களுக்கு இந்த ரேட் என்ன ரேட்டில் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க? இது பார்க்கும்போது ஹூடியோடல வச்சிருக்குது, எனக்கு தெரிஞ்சு தோராயமாக ஒரு 350-400 இருக்குமாண்ணா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. எனக்கு வெறும் 145 தந்தா போதும். இதை பார்த்தீங்கன்னா அதில் கலர்ஸ் என்ன இருக்குது, உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் வேணும் எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் வந்துடும். பிராண்டட் வைஸ் வேணுமா எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியக்கூடிய ஒரு பிராண்டு தான், ஃபேஷன் கிரீக். அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு எல்லாமே 200-300 அந்த 200 உள்ளே தான் வருங்க, அதுக்கு மேலாம் வராது. இன்டர்நேஷ்னல் பிராண்டில் வரக்கூடியது. அதே மாதிரி US போலோ இந்த பிராண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி இந்த பிராண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி குறிப்பாக வயசு பசங்க மத்தியில் பயங்கரமாக HRX-னாலே எல்லாருக்குமே தெரியும். எத்தனை ரூபா நீங்கள் வாங்குவீங்க? நீங்களே பாருங்க, அந்த லேபிள் பாருங்க, எல்லாமே வந்துடும். அதனுடைய ஃபேப்ரிக்கோட இது என்ன, குவாலிட்டி என்ன என்ன. சர்ப்ளஸ் அப்படின்னா எல்லா சைஸும் கிடைக்கணும்னு இல்லை, சம்டைம் அசார்ட்டடில் தான் சைசஸ் வரும். நீங்கள் இந்த மாதிரி ஐட்டங்களில் ஒரு பீஸ் வேணும் 2 பீஸ் வேணும்னா நீங்கள் இதை எடுத்து சேல் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பேக்கிங் சீசன் வராது. இந்த விண்டர் சீசனில் வந்து உங்களுக்கு பிடிக்கிறது இப்போ இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பல பல டைப்ஸ் எல்லாமே வந்துடுது. இதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் பலதரப்பான ஐட்டம்ஸ் இல்ல. நீங்க
எப்படினாலும் போட்டுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு சர்ப்ளஸ் ஐட்டம் மோஸ்ட்லி வரும். இது எல்லாமே சர்ப்ளஸ் தான். இதில் சம் ஐட்டம் வந்து எங்களுடைய ஓன் மேக்கிங் வருது, எங்களுடைய பிராண்டும் இதில் நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் சர்ப்ளஸுக்கு என்ன காஸ்ட் கொடுக்குறீங்களோ சேம் காஸ்ட் தான் நான் என் பிராண்டுக்கே கொடுக்குறேன். இது இந்த பீஸை பார்த்தீங்கன்னா 155 ரூபா தான். ஆமாம், நீங்கள் வெளியே கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 290 வாங்கணும். அப்போ எப்படி பார்கெயின் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 250 அப்பவே நான் 155 ரூபா நான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இதை கொண்டு போய் யாரும் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர்லாம் பண்ணணும்னு நினச்சா 100% மார்ஜின் இருக்கு. இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் தான். இது எல்லாமே சர்ப்ளஸ் தாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பாருங்க சர்ப்ளஸுடைய காஸ்ட் என்னன்னு பாருங்க, அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா, அதனுடைய ஒரிஜினல் MRP பாருங்க, MRP டேக்கில் இருக்கு. ஸோ MRP எவ்வளோ போட்டுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 2990 ரூபா, தோராயமாக 3000 ரூபா இருக்குது. கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ரேட் எவ்வளோ இருக்கும் நீங்க சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாமே பிரைஸ் உடச்சு உடச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அசம்ஷன் படி பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு 3000 ரூபா இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 350 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க, கரெக்டா. உண்மையில ஏன்னா நீங்க என் கூட பேசி பேசி என் ரேட்டுக்கே நீங்க பிசினஸ் மேன் ஆகிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என் டயத்தை ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணாலே நீங்களே உங்களுக்கு ஒரு ரேட்டு ஒரிஜினல் ரேட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய காஸ்ட் அவர் சொன்ன ரேட் படி 345 ரூபா தான். அவர் 350 ரூபா சொன்னாப்புல நான் 345 ரூபாய்க்கு கம்மியாக கொடுத்து 345 கொடுக்குறேன். இது எல்லாமே சர்ப்ளஸோட பிராண்டு தாங்க. இதில் இருக்கக்கூடிய 8 to Z வெஸ்டர்ன் ஐட்டம்ஸ் 8 to Z இது வந்து சர்ப்ளஸோட பிராண்டட் தான் வருது. இதெல்லாம் பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே பிராண்டட் தான். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டியாக கேட்சியாக இருக்குது. கண்டிப்பாக வயசு பொண்ணுங்க மத்தியில் இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா ஃபேஷனிஸ்டாக ஒரு 10 மடங்கு பெரிய ஷாப் வந்து சூரத்தில் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாங்கள் சூரத்தில் வந்து சிந்தட்டிக் அண்ட் காட்டன் ஃபேப்ரிக்ஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் மேக்கிங் தான். ஸோ அந்த பொருள் இங்கே வந்துடும். இங்கே நாங்கள் தயார் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே சூரத்து போகுது. ஸோ மல்டிபிள் அப்பவும் உங்களுக்கு சின்ன சந்தேகம் வரலாம், ரேட்டு வித்தியாசம் வருமானன்னு. கிடையவே கிடையாது. சூரத்துலேயும் ஒரு ரேட்டு தான், இங்கேயும் அதே ரேட்டு தான். சூப்பர். இங்கே அந்த ஐட்டம் எல்லாமே அதே தான். ஓகே. ஸோ நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஆமாம், இது வந்து லேடிஸோட குர்த்தி செட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வைஸ் பேக்கிங் வந்துருவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 315 செட்டோட 315 ரூபா தான். ஆமாம், ஃபேப்ரிக் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பியூர் காட்டன். இதனுடைய பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் வந்துடும். இந்த மாதிரி சைஸ் வைஸில் பேக்கிங் வந்துடும். MLXL XXL இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் உங்களுக்கு செட்டு வந்துடும். இதனுடைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உள்ள நாளைக்கு இருக்காது, நாளைக்கு உள்ள நாளானைக்கு இருக்காது. ஸோ இந்த பொருள் எல்லாமே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது நல்ல சாஃப்ட் காட்டன் தான். இந்த காட்டனில் ஃபேப்ரிக் நீங்களும் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா MLXL XXL 4 சைஸ் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட ஜஸ்ட் இந்த குர்த்திஸ் மட்டுமே நம்ம எடுத்து ஒரு தொழில் வாய்ப்பாக வீட்டில் வச்சு பண்ணோம்னா எங்களோட வந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸில் வந்து ஒரு 50% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளம் தொழிலதிபர்களாக இருக்காங்கன்னா இதை வச்சு தான். இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட் வேர் பியூர் காட்டனில் சப்ளை பண்ணுறேன். நான் கொடுக்குறது 295 செட்டோட கொடுக்குறேன். நீங்கள் ஒரு 490 ரூபாய் கொடுக்கலாங்க. 500 ரூபா வச்சு அதிகபட்சம் 490 ரூபாய் கொடுத்து பண்ணால் கூட உங்களுக்கு இதில் எத்தனை கலர் வேணும் பார்த்தீங்களா? ஒரு 10 கலர் 12 கலர் வச்சுருக்குறோம். டோல் கலர்ஸ் பேக் டு பேக்கில் வந்துடும். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பூராமே உங்களுக்கு சர்ப்ளஸோட இல்லாமல் குர்த்தி ஓன் மேக்கிங் சொன்னேன்ல, எல்லாமே குர்த்தியோட ஓன் மேக்கிங். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த மாதிரி மாடல் ஐட்டம்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய காஸ்ட் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா 265 ரூபாங்க. இந்த ஃபேப்ரிக் பார்த்தாலே உங்களுக்கு ஃபீல் தெரியும். இந்த ஃபேப்ரிக்கோட ஃபீலை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 265 ரூபா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 285 ரூபா. அது போக நாங்கள் வந்து 195 ரூபா கொடுக்குறோம். இது எல்லாமே அந்த மாதிரி காஸ்ட். எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 கலர் 8 கலர் வரும். 195 தான். இது எல்லாமே உங்களுக்கு லேடிஸோட குர்த்தி. இது நல்லா இருக்கு, டிசைன் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இது நம்ம கிட்டனா 345. எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங் வந்துருங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை கலர் வேணும், எவ்வளோ நம்பர் பீஸ் கேட்டாலும் நீங்கள் தரலாம் கொடுத்துடலாம். 5 கலர் வேணுமா, 8 கலர் வேணுமா, 10 கலர் வேணுமா, 2 கலர் வேணுமா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் கலர் எம்ப்ராய்டரி சேஞ்சஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், நீங்களே பார்த்துக்கலாம். 195 ரூபாங்க. இது போக உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸஸ் வாண்டட் இருக்கு. சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட சிங்கிள் பீஸ் இருக்கான்னு கேட்பாங்க. சிங்கிள் பீஸும் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல சிங்கிள் பீஸ் வருதுன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸுக்குன்னு சொல்லி தனி டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா செட் வைஸ் தான் வரும். செட் வைஸாக இருக்குது, செட் வைஸாக தான் கொடுக்க முடியும்.
முடியும், அதில் சிங்கிள் பீஸ் கேட்டால் கொடுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டவுட்டில் எனக்கு இந்த பீஸ் வேணும்னு கேட்குறீங்க, நான் 155 ரூபா தான், ஒரு ஒரு பீஸ் நீங்கள் கொண்டு போகலாம், எனக்கு இதில் வேணும்னு கேட்டீங்கன்னா தர முடியாது. எடுத்தாகணும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இப்போ அந்த வியாபாரத்துக்கு சைஸ் வைஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வியாபாரத்தை மேல் நோக்கி கொண்டு போக முடியும். இல்லைன்னா ஒரு பீஸ் கொண்டு போனீங்கன்னா வியாபாரம் பண்ண முடியாது. இளம் தொழில் அதிபராக ஆக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் வந்து இந்த மினி ஹோல்சேல் ஃபுல் சாய்ஸில் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஜென்ஸோட வெட்டிங், இப்போ நீங்கள் கடையில் போய் சூட்டு வாங்குறீங்க, ஒரு பிளேசர் வாங்குறீங்க, ஒரு பிளேசர் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து தான் மேலே போகும், கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஒரு சூட்டு வாங்கினா 7000 ரூபாயிலிருந்து ஒரு 15000-30000 வரை போகும். இப்போ நான் அந்த ஐட்டம் உங்களுக்கு ஒரு பிளேசர் தரேன், இந்த பிளேசர் நான் வந்து உங்களுக்கு என்ன விலைக்கு நான் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்குற ரேட்டெல்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு ஒரு என்ன ஆகிட்டு மைண்ட் செட் ஆகிட்டு பிஸ்னஸ் பண்ணணும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு உணர்ந்தாச்சு. இப்போ நான் அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த நீ கையில் வச்சிருக்கிற ஐட்டம் இருக்குல்ல, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 545 ரூபாங்க. கோயம்புத்தூர்ல பிளேசர்னு தனியா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டாங்க, அங்கேயே ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1100 ரூபா. நீங்க 545 ரூபா அப்படிங்கிறீங்க. 545 ரூபாய் சப்போஸ் எங்கள்கிட்ட வாங்கி அவர் 1100 ரூபா போட்டா 100% மார்ஜின் தானே? கண்டிப்பா கண்டிப்பா டபுள் தி ப்ராஃபிட் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கலாம். மேபி இருக்கலாம், ஏன்னா நாங்க சொல்ல முடியாது. பலரும் வர்ற இடம் எங்கள்கிட்ட இருந்து வாங்கி அங்கேயே வித்துடலாம். அந்த இடத்துல நீங்க போய் வாங்கும் போது 1100 ரூபா கொடுத்தா வாங்கணும். இப்ப நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க, 540 ரூபா இங்கே ரெண்டு வாங்கிட்டு போயிடலாங்க. ஆமா, அங்க குடுக்குற பிரைஸ் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம். என்ன மேரேஜ் ஒண்ணுதான் பண்ண முடியும், அது உங்களுக்கு சங்கடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, ஏன்னா நான் கொடுக்குற வாங்குற ரெண்டு பீஸா இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரதான் செய்யும். காலையில ஒரு இது சாயந்தரம் ஒரு இது ரிசெப்ஷன், அப்படி போட்டுக்கலாம். அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 545 ரெண்டு பீஸ் 1100 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் தான் பிரைஸ் அண்ட் அக்கார்டிங்காக அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கூட்டிட்டு எப்படி வச்சுக்காங்க, நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான். ஸோ இதெல்லாமே அங்கே நம்ம பார்த்தாச்சு. விண்டர் சீசன் நடந்தது, இது ஐட்டம் என்னன்னு கேட்கலாம் நீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்னோட ஓன் மேக்கிங் ஐட்டம் தான். இதில் ஒரு பேக்கிங் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் வருது லேடிஸோட ஐட்டம்ஸ். இந்த 3 பீஸ்க்கு நாங்கள் 135 ரூபா, 3 பீஸ் 135 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாததான் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு வந்து பேக் டு பேக்கும் இந்த மாதிரி வந்துடுது, நீட்டாக நாங்கள் பேக் பண்ணியும் கொடுத்துருவோம். ஓகே, 3 பீஸ் செட்டு 135 ரூபா. 6 ரூபாயிலிருந்தெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அந்த இதெல்லாம் வந்து நமக்கு செட் அண்ட் டைம் எடுத்தனால இல்லை எப்படின்னு சொல்லியிருந்தீங்களா சார்? நம்மளோட ஷாப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 1. சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் லாங்லேருந்து வரீங்கன்னா நாங்கள் ரெக்வஸ்ட்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறோம், உள்ள அலோவ் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப லேட்டாகவும் வந்துட வேண்டாம். 10 to 1ங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒன்றுக்கு பிறகு ஏன் நாங்கள் வந்து இது பண்ணது கிடையாதுன்னா, இந்த காலையில் 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளேயே இந்த பொருளுடைய சேல் வந்து எங்களுக்கு ஒரு 50% சேல் ஆயிடும். ஸோ நீங்கள் லேட்டாக உங்களுக்கு பொருள் கிடைக்காது. அந்த ஒன்றுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் காலையில் 10 மணிக்கு வந்தீங்கன்னா சீக்கிரம் பொருளை வாங்கிக்கலாம். இப்போ 6 ரூபா பொருளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பொருளுமே நீங்கள் விலை கம்மின்னு நம்மளும் சொல்கிறீங்களா, அந்த அந்த மாதிரி பொருள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய வாங்கிக்கலாம். ஸோ அதனால் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரை நீங்கள் வர்றது உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு பெட்டர். லேட்டாகனா உங்களோட செலெக்ஷன் வந்து கம்மியாகும், பின்னா நீங்கள் மறுநாள் தான் வர வேண்டி வரும். எவ்ரிடே நாங்கள் வந்து எங்களுடைய குட்ஸ் வந்து எவ்ரிடே நைட் ஒரு 7:00 6:00 எங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து எவ்ரிடே வந்துகிட்டே இருக்கும். ஸ்டாக் வந்து எப்பவுமே எவ்ரிடே 6:00 நீங்கள் வந்தீங்கன்னா 6:00 எங்களுக்கு ஒரு லாரியே வந்து ஒரு பெர் டே இன்னைக்கு சேல் பண்ணி முடிஞ்சோன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு அது. ஸோ எவ்ரிடே சாய்ஸஸ் வந்து இங்கே இருக்கிற சாய்ஸஸில் எவ்ரிடே சேஞ்சஸும் வரும், இருக்கக்கூடிய ரெகுலர் ப்ராடக்ட் ரெகுலராகவும் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட்டை நாளைக்கு பீஸ் வேணும்னு கேட்டால் கூட அது நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ அனுப்புவோம், வீடியோ கால் கூட வீடியோ கால் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பிரதர் இருக்கார். பிரதர் வணக்கம். ஆக்சுவலாக எங்கேருந்து பிரதர் வரீங்க, உங்கள் நேம் என்ன சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு? நான் கோவில்பட்டியிலேருந்து வரேன், என் பேர் பார்த்த சாரதி. நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்கள். கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரிப்புக்காக வந்த பிஸ்னஸ் விசிட்காக திருப்பூரில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது, ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 2-3 கடை வெளியில் விசாரிச்சிருப்பீங்களா? ஆமாம். அப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி வைஸும் சரி ப்ரைஸ் வைஸும் சரி முக்கியமான விஷயம் இவங்க கொடுத்துருக்க சர்வீஸ், இந்த மூணு எப்படி இருக்குன்னு உங்கள் எடுத்துட்டு பண்ணிக்கொடுப்பீங்களா?
நாங்கள் பாக்ஸ் பண்ணி 3 pieces பேக்கிங் பண்ணுறோம். மழை பெஞ்சா கூட எங்களுக்கு தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு ஒன்று பேக்கிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு, நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கவர், அதுக்கப்புறம் பேக்கிங், அதுக்கப்புறம் 2 போரா போட்ட பேக்கிங். ஆமாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து பேக்கிங் சார்ஜ் வந்து 300 rupees ஆட் பண்ணுறோம். அது போக நீங்கள் வந்து பார்சல் அங்கே வாங்கும் போது நீங்கள் அதை 2 pay பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் இங்கேருந்து 2 pay போட்டோம்னா நீங்கள் அங்கே பே பண்ணி வாங்க வேண்டி வரும். பார்சலை பற்றியோ டிரான்ஸ்போர்ட்டை பற்றியோ எந்த விதமான இஷ்யூ கிடையாது. நீங்கள் வியாபாரம் பண்ணி திரும்ப என்கிட்ட வர்ற தண்ணியும் அடுத்த ட்ரிப் எப்படி வராங்கிறது எனக்கே தெரியும். இன்னைக்கு 10,000 rupees நீங்கள் இந்த ட்ரிப் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு 20,000 rupees பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நம்பிக்கை. அந்த அளவுக்கு கேரண்டி நம்ம சொல்லிடலாம். எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கணுங்கிற எண்ணத்தில் நாங்கள் சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, அதே மாதிரி இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா டக்குனு திருப்பூர் காதர்பேட்டைக்கு வரேன். இன்னொரு எனக்கு என்ன வேணும் எதுவும் பார்த்துக்கிறோம். ஓகே, பட் ஆனால் இதே வீடியோ பார்த்துட்டு மக்கள் சென்னையில் இருக்கலாம், கன்னியாகுமரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நமக்கு வீடியோ காலிங் ஆப்ஷன் மூலமாக பார்த்து சேல் அந்த கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து காலைல 10 to 1 சொல்லி ஒரு ஆப்ஷன் ஷாப் ஆப்ஷன் வச்சுருக்கோம். 10 to 1 பிறகு லஞ்ச் பிரேக் இருக்கு. ஓகே, இந்த லஞ்ச் பிரேக் பிறகு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீடியோ கால் மட்டும்தான். வீடியோ கால் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ கால் பண்ணுறது வந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அந்த சிங்கிள் பீஸ் தனியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி சிங்கிள் பீஸ் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களால வாங்க முடியாது, நாங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து நீங்கள் பீசஸை பார்க்கும் போது நாங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு வாங்குறீங்க, இப்போ புதுசாக ஒரு கடை தொடங்கணும், ஒரு ஜஸ்ட் ஐடியா வேணும்னு கேட்டால் கூட 10 minutes நாங்கள் வீடியோ கால் காட்டிடுவோம். பர்ச்சேஸ் பண்ண தொடங்கினீங்கன்னா நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும் போதுல எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா அல்லது நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்க்குறீங்களா. ஓகே, ஜஸ்ட் பார்க்குறீங்கன்னா நீங்களும் உண்மையை சொல்லிடலாம், நாங்கள் எல்லாமே சரௌண்டிங்காக காட்டி தந்துடுவோம். நீங்கள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் வர்றது வந்து நாங்கள் ஒரு 1 hour மினிமம் எங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த 1 hour நீங்கள் அந்த பொருள் எல்லா பொருளையுமே நாங்கள் வந்து எல்லாமே காட்டி கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறீங்களோ அதே டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் பேக் பண்ணி நாங்கள் உங்களை அனுப்பிடுவோம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ நீட்டாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை ஒரு ஹோல்சேலர் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு சேல் பண்ணும்போது கண்டிப்பாக லாபகரமான ஒரு தொழிலாக தான் அமையும். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இல்லத்தரசியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா ரொம்ப மினிமமான பட்ஜெட்லேருந்தே தொழில் தொடங்கிக்கலாம். இதோட இந்த வீடியோ வாங்கி பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் டேக் கேர், டாடா பை, டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பு நண்பன் மோக்லி, வரணும்னோ.